ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் எம்ஜிபி எம் குருப்ரசாத். அதை தான் வந்து ஷார்ட்டாக எம்ஜிபின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொரட்டா செய்கிறது எப்படி தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே வந்து சிம்பிளாக எப்படி பொரட்டா செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டான முறையில், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்குமே வந்து வீட்டில் எப்படி செய்யணும்னு தெரியாது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒருத்தர் தாங்க இன்றைக்கி வந்து சமைக்க போகிறாரு. ஸோ அவர் தான் வந்து பொரட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாரு. ஸோ நானுமே கற்றுக்க போகிறேன், நீங்களும் கற்றுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான மாவு எடுத்து வச்சுங்க. கொஞ்சோண்டு சோடா உப்பு. சோடா உப்பு எப்பயுமே அதிகமாக போடக்கூடாது. சோடா உப்பு வந்து அளவாக தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. தேவையான அளவு உப்பு, சால்ட் போட்டுக்கணும். கல் உப்பு போட்டிங்கன்னா கரையாது, மாவில் வந்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பை போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் கம்மியாக போட்டுருந்தோம்னா குருமாவை கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ உப்பு இதையும் போட்டது சும்மா ஒரு கிண்டு. சர்க்கரை போட போகிறோம். நம்ம வந்து பால் கொஞ்சம் ஊற்றுவோம். பால் கொஞ்சம் பால் ஊற்றும் போதே அதில் சர்க்கரையை கலந்து போடணும். எனக்கு வந்து பால் பிடிக்காது, அதனால நான் வந்து தண்ணியில் சர்க்கரையை கலந்துருக்கேன். பார்த்துக்கோங்க, தண்ணியில் சர்க்கரையை கலந்து நல்லா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக மெது மெதுப்பாக இருக்க தண்ணியில் கலந்துக்கலாம். ஆரம்பத்தில் கலக்க வேணும், ரொம்ப சுடுதண்ணிலையும் கலக்க வேணும். மெது மெதுப்பாக இருக்க தண்ணியில் கலந்து இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தண்ணி ஊற்றி மாவு பண்ணிடணும், அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, சுடுதண்ணி என்றைக்குமே சுடுதண்ணியில் ஊற்றா மாவு பண்ணிடணும். சரிங்களா, சப்பாத்திக்கு பிணைகிற அதே மாதிரி தான் பண்ணிடணும். நல்லா இதை பிணைஞ்சு வச்சுக்குவோம். மாவு நல்லா பிணைஞ்சிச்சு, ஒரு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது மட்டும் பத்தாது. ஏன்னா புரோட்டாவுக்கு சப்பாத்திக்குனா இது ஓகே. நம்ம புரோட்டாவை பொறுத்தளவு என்றைக்கும் எண்ணெயில் தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் எண்ணெயை நல்லா ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் பிணைய போகிறோம். பார்த்துக்கோங்க எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஏற்றுக்கங்க. நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுவேன். ஒன்று உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றுவோம். சரிங்களா, தேவையான இப்போ அது நல்லா வந்து இப்போ இதை நல்லா பிணைஞ்சிடணும். பார்த்துக்கோங்க, எண்ணெய் வந்து வெளியே போக பார்க்கும், கரெக்டாக வெளியே போகாமல் பிணை. பார்த்துக்கோங்க, நல்லா பிணைஞ்சாச்சு. சரிங்களா, தண்ணி போட்டு பாருங்கள். இப்போ அமுத்துனாடி எப்படி வரும் பாருங்கள், எப்படி எது சேருதுங்களா, எது சேருதுங்களா. இந்தளவுக்கு மாவு பிணைச்சிட்டு இதை என்ன பண்ணுறோம்னா, லைட்டாக இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அதிகமாக லைட்டாக, சும்மா சும்மா ஒரு அப்ளை பண்ணிட்டு லைட்டாக, பட்டும் படாமல் அப்படியே அப்படியே பட்டும் படாமல் இப்படியே நல்லா ஒரு தேய்ச்சி கொஞ்சம். சரிங்களா, பாருங்கள் பின்னாடியே அப்படியே திருப்பி போட்டு பின்னாடியே என்ன தடவியாச்சு. இந்த வெடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை நல்லா ஊற வச்சா அப்புறம் கட் பண்ணி எடுக்கும், உருண்டை பிடிக்கும், அதெல்லாம் சரியாயிக்கும். இப்போதைக்கு இது இப்படி தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், அப்படியே தூக்கி ஒரு மூரையில் வச்சிடறோம். வச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஈர இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சிடணும். நனைச்சி இப்படியே மூடி வச்சிடணும், பத்து நாப்பில் அப்படியே வச்சிடணும். அப்படியே நல்லா வச்சு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். குறைஞ்சது முக்கால் மணி நேரம், முக்கால் மணி நேரமாக நல்லா ஊறணும். நல்லா அந்த ஈரத்தெல்லாம் இது இழுத்து நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க, கரெக்டாக இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த துணியில் இருந்த ஈரம் எல்லாம் எடுத்துருச்சு, நல்லா இருக்கு. உங்களுக்கு மாவு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு கத்தி எடுத்துக்கிறோம். எடுத்து இதை வந்து
இப்படி பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வெட்டிக்கலாங்க. இப்படி வெட்டியாச்சா? இப்படி வந்து என்ன பண்ணணும்? இப்படி இதை எடுத்து நல்லா நம்ம சப்பாத்தி கூட்டுறோம்ல உருண்டை, அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி நல்லா உருட்டிக்கலாம். உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, எண்ணெய் கொஞ்சம் கூட்டணும். அந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இப்படி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நல்லா இப்படி உருண்டை பிடிச்சி அப்படி போடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். அப்படி உருண்டை பாருங்க, இப்போ மாவெல்லாம் இப்படி உருட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி இதை வந்து வச்சு நல்லா எண்ணெய், இப்போ வந்து எண்ணெய்க்கு தான் வேலையேங்க. நம்மளுக்கு வந்து புரோட்டாவை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே எண்ணெய் தான் மெயின். இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னா, சப்பாத்தி கூட்டு தெரியுமா, அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நல்லா உருட்டிக்கங்க. நீங்கள் ஒரு ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, இப்படி லைட்டாக சின்னதாக உருட்டிட்டு இப்படி இப்படி கையில் அடிப்பாங்க. இப்படிலாம் அடித்து போடுவாங்க கடையில் வந்து மேக்ஸிமம் அப்படி தான் போடுவாங்க. நம்மளுக்கு வந்து இது வராதவங்க என்ன பண்ணலான்னா, இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து நல்லா சப்பாத்திக்கு உருட்டும்ல அதே மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. நல்லா உருட்டிக்கங்க. எந்த பொசிஷன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்மளுக்கு கணக்கே இல்லை. சரிங்களா? உங்களால் எவ்வளோ எவ்வளோ உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு உருட்டிக்கங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து நைஸாக உருட்டிக்கங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கத்தி இருக்குல்ல, கத்தியை வச்சு அப்படி நீங்கள் அடிஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டாலும் சரி, கோழை நேராக வர்றதுக்கு நேராக வந்தாலும் சரி, கோணலாம் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி இப்படி போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணி கட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்படி அழகாக இப்படி கட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம்னா, என்ன என்ன லைட்டாக இப்படி தெளிச்சு விட்டு, இது எதுக்கு இப்படி தெளிக்கணும்னா, அப்போ வந்து லேயர் வந்து ஒன்றுனா ஒன்று ஒட்டாது எண்ணெய் தெளிச்சா, அதனால தான் வந்து இப்படி தெளிக்கிறோம். தெளிச்சுட்டு இப்படி உருட்டுறோம், இப்படி நல்லா உருட்டிக்கணும். இப்படி நல்லா உருட்டிட்டு இது என்ன பண்ணுறோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாடி அடி 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 இழுத்து இதை வந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ எல்லா மாவையும் பண்ணி வைக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பண்ணி வச்சிருந்த மாவை இப்போ வந்து அமுத்தி இப்படி பிணையணும். பிணைஞ்சி வச்சுருக்கேன் நிறையா, இப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் இப்படி தொட்டு வச்சு நல்லா உள்ளங்கை உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கையில் இப்படி நம்ம சப்பாத்தி கட்டையில் உருட்டுனா அந்த லேயர் லேயர்லாம் வராது, அதெல்லாம் போயிடும். அப்படி உள்ளங்கையில் நல்லா இப்படி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக அப்படி அமுத்துனீங்கன்னா இந்தளவுக்கு அமுத்திக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணுன்னா, இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் அடுப்பில் போட போகிறோம். நடந்து போகலாம். அப்படியே கொண்டு போய் பாருங்கள், தகரம் நம்ம வீட்டு தகரம் தான், அதனால் நம்ம வீட்டில் இருக்க தகரத்தில் இப்போ என்ன ஆல்ரெடி நான் ஊற்றிட்டேன்ல, நல்லா அப்படி போடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வேகணும். வேகிறேன், எண்ணெய் கொஞ்சம் மேலால் ஊற்றிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ வந்து லைட்டாக அப்படி எடுத்து இப்படி கவர் திருப்பு, இதை எடுத்து இப்படி கவர் திருப்பு திருப்பி பாருங்கள். நம்மளுக்கு அந்த புரோட்டா ப்ரௌனிஸ் கலர் வந்திருக்குங்களா இல்லையா? ரெடி வந்துருக்கு. இது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம்ல, அதுக்காக தான் அந்த ப்ரௌனிஸ் கலர் வரும். அதுக்காக தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணுறது இல்லை. நல்லா அமுத்தி விடுங்க. பாருங்க, புரோட்டா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது அப்படியே எடுத்துடலாம் நம்ம. சரியா? பார்த்துக்கோங்க, நல்லா வெந்து வந்துருக்கு. எடுத்து தட்டில் போட்டுடலாம். போட்டு போட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து வச்சு பார்த்து நல்லா சூடாக இருக்கும் போதே தட்டிடணும். பாருங்க பாருங்க, புரோட்டா லேயர் லேயராக வந்திருக்கும். பாருங்க பாருங்க, லேயர் லேயராக வந்திருக்கும். அப்போ தான் அந்த லேயர் லேயராக நம்மளுக்கு வரும். அதை கட் பண்ணது ஷேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பரோட்டா டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்றத. ஸோ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது.
ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏதோ கடையில் சாப்பிட்ற மாதிரியா இருக்குது, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே தெரில. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா சாப்பிட்டாச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க பரோட்டா, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே வந்து எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை வந்து நம்ம இந்த வீடியோலேயே கற்றுக்கிட்டோம். நானுமே கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுக்கிட்டீங்களா இல்லையன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.